ஆன்லைன் விளையாட்டு மோகத்தால் சொந்த வீட்டில் திருடனாக மாறிய பிளஸ் ஒன் மாணவர் தாகின் செயினை திருடி விற்றது மட்டுமல்லாமல் அதை திரும்ப வாங்குவதற்காக செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறிப்பு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை. குற்றவாளி அடையாளம் காணப்பட்டார் என்பது வழக்கமான செய்திதான். ஆனால் கொடுங்கையூரில் பிளஸ் ஒன் படிக்கும் மாணவரை செயின் பறிப்பில் ஈடுபட்டார் என்பதுதான் அதிர்ச்சி. மாணவரை பிடித்து விசாரித்த போதுதான் ஆன்லைன் கேம் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. ஆன்லைனில் பாடம் கற்க பெற்றோர் வாங்கி தந்த செல்போனில் கலர் ட்ரேடிங் என்ற ஆன்லைன் கேமை பதிவிறக்கம் செய்த போதுதான் தொடங்கியது ஆபத்து. முதலில் தான் வைத்திருந்த பணத்தை இழந்த அந்த மாணவர் விட்ட பணத்தை எடுப்பதற்காக வீட்டிலேயே அம்மாவின் தங்கச் செயினை திருடி சென்று விற்றுவிட்டார். அந்த பணமும் விளையாட்டில் விரயமானது. அதே சமயம் செயினை காணாமல் தாய் பதை பதைக்க எங்கே மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று பயந்த சிறுவன் செயின் பறிப்பில் ஈடுபட்டான். அந்த செயினை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து அம்மாவின் செயினை விற்ற கடையிலேயே வாங்கிவிடலாம் என்பது அவனது திட்டம். சிசிடிவி காட்சியால் சிக்கிய சிறுவன் நடந்ததை ஒன்று விடாமல் சொல்ல பதறிப்போன போலீசார் பெற்றோரை அழைத்து மாணவரை எச்சரித்து அனுப்பினர். சாலையில் பறிபோன செயினும் அந்த பெண்ணுக்கு கிடைத்துவிட்டது. எது எப்படியோ, மாணவர்கள் செல்போன் பயன்படுத்தும் போது பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.